ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மினி ஃபைவ் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி அடை பிரதமன். இந்த ரெசிபி கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. நம்ம எப்படி எல்லா ஃபெஸ்டிவல்ஸுக்கும் பால் பாயாசம் பண்ணுறோமோ அதே மாதிரி அவங்க எல்லா ஃபெஸ்டிவல்ஸுக்கும் இந்த அடை பிரதமன் பண்ணுவாங்க. வாங்க இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பச்சரிசி மாவு நம்ம இடியாப்பத்துக்கு ரெடி பண்ணுற மாதிரி தான். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு லேசாக தண்ணி வடிகிற வரைக்கும் உணர வச்சு மிக்சியில் நல்லா பவுட்ராக அரைச்சி சளிச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஒரு பேட்டர் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி தோசை மாவை விட கொஞ்சம் லிக்யூடா இருந்துச்சுன்னா சரியா இருக்கும். அடுத்து வெள்ளை தண்ணி, ஒரு கப் வெள்ளத்தை காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கோம். அதே மாதிரி தேங்காய் பால், ஒரு முழு தேங்காவை துருவி, இது வந்து ஃபர்ஸ்ட் தேங்காய் பால். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சு 1¼ லிட்டர் அளவுக்கு 2 தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி வாழை இலையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி லைட்டாக தீயில வாட்டி எடுத்து வச்சுருக்கு, ஏன்னா ஃபோல்ட் பண்ணும்போது உடஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இந்த வாழை இலையில நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து விட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அப்படியே நம்ம இதை ரோல் பண்ணிடலாம். இது எதுக்காகனா, ஃபஸ்ட்டு நம்ம அடை ரெடி பண்ண போகிறோம். அடை பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம பாயாசம் ரெடி பண்ண முடியும். இந்த மாதிரி ரோல் பண்ணி அந்த வாழை நார்லேயே கட்டிடலாம். இது உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா நூலில் கூட கட்டிடுங்க. இந்த மாதிரி கட்டிட்டு எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். உங்ககிட்ட ஸ்டீமர் இருந்தால் அதில் வைங்க, அப்படி இல்லைன்னா இட்லி தட்டில் எல்லா இலையும் எடுத்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணிடலாம். ஆவியிலே வேகட்டும். இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை பச்சை தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த அடை நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த தண்ணிக்குள்ளே போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபுல்லாக உரித்து எடுத்துடலாம். நம்ம வச்ச மாவு வந்து நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கும். இப்போது நல்லா மெல்லிசாக இருக்கும். நம்ம பச்சை தண்ணியில் போட்டனால எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா இலையில இருக்கிற அடையை ஃபுல்லாக பிரித்து எடுத்துடலாம். இப்போ இது ஃபுல்லாக நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அடை பிரதமன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்ச வெள்ளை தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தண்ணியில் இந்த அடை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வேக விடலாம். நம்ம அந்த வெள்ளை தண்ணி ஃபுல்லாக அந்த அடையில் அப்சர்வ் ஆகி அந்த அடையே நமக்கு நல்லா ப்ரௌன் கலரில் கிடைக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வேக விடணும். இப்போ இந்த டைமில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நம்ம நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்ல கனமான பாத்திரமாக வச்சுக்கிட்டா தான் அடி பிடிக்காமல் இருக்கும் நமக்கு. இப்போ நல்லா திக்காக ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம 2 தேங்காய் பாலை ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5-10 நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாம். இதை இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்வீட்னால கொஞ்சம் உப்பு சேர்த்தாதான் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்கட்டும். அந்த தேங்காய் பால் நல்லா இஞ்சி வரணும், நல்லா சுண்ட நம்ம காய்ச்சிடணும். இதை பாருங்கள், தேங்காய் பால் ஃபுல்லாக வத்திடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு முதல் தேங்காய் பாலை ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இது அடுப்பில் சிம்மில் இருக்கட்டும். அந்த டைமில் நம்ம இதுக்கு முந்திரி வறுத்து சேர்த்துடலாம்.
அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த பாயாசத்துக்கு வந்து நெய் நிறைய சேர்த்தீங்கன்னா நல்லா ரிச்சா இருக்கும். இப்ப நெய் சூடானதுமே அதுல முந்திரியும் பாதாமும் நான் ஆட் பண்ணிருக்கேன். உங்ககிட்ட உலர் திராட்சை இருந்தா அதையும் சேர்த்துக்கோங்க. இப்ப பொன்னிறமா இதை வறுத்து நம்ம இப்போ அந்த பாயாசத்தோட சேர்த்துறலாம். அவ்வளவுதாங்க, ஈஸியா ரொம்ப டேஸ்டா இருக்கக்கூடிய அடப்பிரதமன் வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பா நீங்க இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.